ஹாய் ஆரஞ்சப், லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் ஜெனி. இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்கில் நடந்த பிக் பாஸ் சம்பவங்கள், அதுவும் முக்கியமான சம்பவங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை போர் அடிக்காமல் கொண்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு, அதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுறதும் டிஸ்லைக் போடுறதும் உங்கள் பொறுப்பு, ஓகேயா? லாஸ்ட் வீக்கில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எங்கே முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம யாவரை ரத்திக்கான்றவங்க முதல்ல குத்திட்டாங்க. இது நம்ம யாவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால எல்லாருக்கிட்டையும் போய் புலம்பிட்டு இருந்தாரு. என்ன ரத்திக்கா ஏமாத்திட்டா, கூட ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டுக்கு மேலெல்லாம் சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் என்னை குத்திட்டா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவர், இவரு ரத்திகா ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. ஏழாம் அறிவுல வர மாதிரி நோக்குவர்மை தான் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அடுத்த செகண்ட், இட்ஸ் ஓகே ரத்திகா, நான் ஒன்னும் கோச்சுக்கல அப்படின்ட்டு ஒரே பிளேட்ல சாப்பிடுறது என்ன, ஊட்டி விடுறது என்ன, சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. என்னக்குள்ள கரும நடக்குதுனே தெரியல. அதே மாதிரி இப்ப வரைக்கும் அதே மாதிரி இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள 14 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் கண்டெஸ்டன்ட்ஸ் கிடையாது. யாருக்கு பவர் அஸ்திரா கையில வச்சிருக்காங்களோ அவங்களா தான் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யார் யார் கையில எல்லாம் அந்த பவர் அஸ்திரா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ்க்கு நாமினேட்டே ஆக மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. அதன்படி இப்ப யார் யாரெல்லாம் கையில வச்சிருக்காங்கன்னா, மாஸ்டர் சந்தீப், சிவாஜி காரு. சோ மூணாவது பவர் அஸ்திரா யாரு வாங்க போறாங்களோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறோம்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி அப்படியே மூணாவது பவர் அஸ்திரா வாங்குறதுக்கு மூணு பேரை கடைசியா போட்டியில நின்னாங்க. யார் யாருன்னு பொறுத்துக்கிட்டு அதனால இவர் தான் வின்னர். சோ இவருக்கு தேர்ட் அஸ்திராக்கு ஒரு போட்டியாளர் மட்டும்தான், வின்னர் கிடையாது. நீங்களே பாருங்க. இப்போ தெரியுதா இது எந்த அளவுக்கு காரமான சிக்கன் லெக் பீஸ் என்ன? ஆனாலும் நம்ம சுபா விட்டு கொடுக்காம அப்படி இப்படின்னு 27 பீஸ சாப்பிட்டாங்க. இவங்களை அன்டிசர்விங்னு சொன்ன மூணு பேர் இருக்காங்களே, அவங்க மூணு பேரையும் அந்த 27 பீஸ யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்கள பவர் அஸ்தரா வாங்குறதுக்கு போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டாக்டர் கௌதமும் 27 பீஸ சாப்பிட்டாரு, அவரு தான் வின்னர்னு நினைச்சிட்டு இருக்க போது நடுவர் என்ன சந்தீப் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ 27 பீஸ் சாப்பிட்ட, ஆனா ஒரே ஒரு பீஸ்ல மட்டும் கொஞ்சோடு ரொம்ப கொஞ்சம் மட்டும் சாப்பிடாம இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு நீ பெல்ல அடிச்சிருந்தேன்னா போட்டியாளர். நாலாவது வந்த பிரியங்கா எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அமர் அமர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அன்டிசர்விங் சொன்னது நம்ம பிரியங்கா. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதாவது நம்ம அமர் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர விஜய் மாதிரி ஆல்மோஸ்ட் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரியங்காக்கு பாய்கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. இதுல யார் செய்யறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லியிருந்தாங்களா. நம்ம அமர் மண்டை மேல ஒரு தையல் இருக்கு, அதை பாக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியும், அதனால பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு. சோ பிரியங்கா இஸ் த வின்னர். இதுதான் இந்த மூணு பேரும் பவர் அஸ்திராவுக்கு போட்டி போட்ட கதை. கதை நல்லா இருந்துச்சா? Hold on!
That's why I don't ask my many clothes in the camera. பாருங்க அதே மாதிரி நம்ம ஷோபாவையும் சைலண்டா போய் சைலண்டா வர சொன்னா அம்மாவை கூப்பிடுறாங்க ஆயாவை கூப்பிடுறாங்க என்னென்ன பண்றாங்க நீங்களே பாருங்க. சிவாஜி காரு அண்ட் ஷோபா இவங்க மூணு பேரையும் ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ்க்கு யாருமே நாமினேட் பண்ண முடியாது. ஷோபா 3rd கன்ஃபர்ம்ட் ஹவுஸ்மேட். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம நாகார்ஜுன் கார் வந்தாரு. லாஸ்ட் வீக்ல யார் யாரெல்லாம் பெஸ்ட் வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் நம்ம ஆண்டவர் மாதிரியே வர்த் எடுக்கிறது பொறிச்செடுக்கிறது பாராடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எதுக்கு நமக்கு யார் எவிக்ட் ஆனாங்க அப்படின்றது தானே நமக்கு தெரியணும். அதையும் அஃப்கோர்ஸ் நீங்க தம்ப்நெயில பாத்திருப்பீங்க. சோ இந்த வாரம் வீட்டை விட்டு வெளில போனது நம்ம யாவர்கிட்ட மோதி மக்களால் வெறுக்கப்பட்ட தாமினி. சோ பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாவம். பட் இவங்க ஒரு நல்ல சிங்கர். அப்புறம் என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா? ஆனா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கலாம். பட் இவங்களாவது நிறைய இடத்துல நல்லா கேம் விளையாண்டாங்க. ஆனா அந்த தேஜான்ற பீஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு இந்த வீட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த பையபுளை அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். சரி இதுக்கப்புறம் வரப்போற பிக் பாஸ் ரிவியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோக்கு 10,000 மேல லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிவியூவை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்ல நான் இதோட இந்த பிக் பாஸ் ரிவியூஸ் டிராப் பண்ணிட்டு நம்ம ஓல்டு கண்டென்ட் போயிடலாம். சோ மறக்காம உங்க லைக்ஸ் மூலமாக உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். அண்ட் மறக்காம ராகேஷ் ஜெனியோட வாட்ஸ்அப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, tata bye bye from Rakesh and Jeni. Bye.